பிக் பாஸ் ஆகஸ்ட் 31ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய எபிசோட்கான 2வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் வனிதாவோட பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ 8 தான் பெருசுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வனிதா, யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் மீ டு டாக், ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய பேச்சை வந்து நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வனிதா சிரிச்சுட்டே சொல்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்லாம் வனிதா அப்படி சொன்னதுக்கு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே கமல்ஹாசன் அவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு, அதுக்கடுத்து 8 வந்து எப்படி திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் எப்போவுமே ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கேன், நெகட்டிவிட்டிக்கு சில நேரங்களில் பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வனிதா சொல்கிறாங்க. அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எங்கே போனாலும் நம்மளை யமன் தான் கூட்டுகிட்டு போகிறார் அப்படிங்கிறதுக்காக, கடவுள்கள்லேயே சிறந்த கடவுள் யமன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமாங்கிறது தான் கேள்வி அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு வனிதா, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது சார், ஐ பிலீவ் இன் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள், இதுக்கு மேலே எதுகிட்ட பேசி வேஸ்ட்டு, இது பேசுகிறது தான் அது பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரியாக்ஷனை கொடுத்து முடிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடியே அது நிறையா தடவை நடந்திருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் எவ்வளவோ பேசியும் வனிதா அதை இது வரைக்கும் கேட்டதாக நம்ம சரித்திரமே இல்லைன்னு தான் சொல்லணும். திரும்ப திரும்ப அவங்க பேச தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரோமோலையும் காமிச்சிருக்காங்க. இன்றைய எபிசோடில் வனிதா கிட்ட கமல்ஹாசன் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த ப்ரோமோ பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தொடர்ந்து பல்வேறு பிக் பாஸ் ரிவ்யூ கிரெடிட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.